வணக்கம் குழந்தைகளா, இது இரவில் கேட்க இனிய தமிழ் கதைகள் பகுதி. இந்த பகுதியில் நம்ம கேட்டுட்ருக்க கதை அலிபாபாவும் 40 திருடர்களும். கதை எண் 4, காசிம் மனைவியின் சூழ்ச்சி. அலிபாபாவின் மனைவி பொற்காசுகளை அலக்க படி வேண்டி பக்கத்து வீட்டுக்கு சென்று படியை இரவல் கேட்டாள். எங்கும் கிடைக்கவில்லை. காசிமின் வீட்டில் கண்டிப்பாக படி இருக்கும், அங்கே சென்று கேட்போம் என்று நினைத்தாள் அலிபாபாவின் மனைவி. காசிமின் வீட்டை அடைந்தால் அவள் உதவி கேட்க வந்திருக்கிறாள் என்று நினைத்த காசிமின் மனைவி முகத்தை திருப்பிக் கொண்டாள். அம்மா, உறவினராகிய உங்களிடம் உதவி கேட்க நான் வரவில்லை. படி ஒன்றை இரவல் கொடுங்கள், சிறிது நேரத்தில் திருப்பி தந்து விடுகிறேன் என்றாள் அலிபாபாவின் மனைவி. இவளோ இவேழை, இவளுக்கு அளக்கும் படி என்ன பொருள் கிடைத்திருக்கும்? அதுவும் படியில் அளந்து பார்க்கும் பொருள் என்ன கிடைத்து இருக்கும்? உண்மையை அறிய வேண்டும் என்று ஆர்வம் கொண்டால் காசிமின் மனைவி. உனக்கு பெரிய படி வேண்டுமா, சிறிய படி வேண்டுமா என்று கேட்டார். சிறிய படியை கொடுங்கள் என்றால் அலாவுதீனின் மனைவி. சரி, தருகிறேன் என்று அவள் வீட்டிற்கு சென்றார். சிறிய படி ஒன்றை எடுத்து அதன் அடியில் புலியை தடவினார். என்ன அளந்தாலும் அந்த பொருள் படியின் அடியில் புலியில் ஒட்டி கொள்ளும். என்ன அளந்தார்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம் என்று நினைத்தார். படியை கொண்டு வந்து தந்தாள். படியுடன் தன் வீட்டிற்கு வந்தாள் அலிபாபாவின் மனைவி. அங்கே அலிபாபா பெரிய பள்ளம் தோண்டி கொண்டிருந்தான். பொற்காசுகளை படியால் அளந்து அந்த பள்ளத்தில் போட்டான். படியின் அடியில் ஒட்டி இருந்த ஒரு பொற்காசை அலிபாபாவும் அவனது மனைவியும் கவனிக்க தவறிவிட்டனர். பிறகு அவர்கள் இருவரும் சேர்ந்து அந்த பள்ளத்தை மூடினார்கள். தரையை முன்பு இருந்தது போலவே சமன் செய்தார்கள். இனி யாருக்கும் எந்த ஐயமும் வராது என்று நினைத்தார்கள். படியை காசிமின் மனைவியிடம் திருப்பி தந்தால் அலிபாபாவின் மனைவி. நன்றி சொல்லி அங்கிருந்து புறப்பட்டார். அவள் சென்றதும் காசிமின் மனைவி படியை கவிழ்த்து பார்த்தார். கோதுமையோ அரிசியோ அதில் ஒட்டி இருக்கும் என்று எதிர்பார்த்தார். பலபலக்கும் பொற்காசுகளை பார்த்து அவள் அதிர்ச்சி அடைந்தாள். பொற்காசுகளை அவர்கள் படியால் அளந்து இருக்கிறார்கள் என்பது அவளுக்கு புரிந்தது. பொறாமையால் துடித்த அவள் தன் வேலையாளை கூப்பிட்டு, நீ உடனே கடைக்கு ஓடு, நான் அழைத்ததாக சொல்லி முதலாளியை இங்கே அழைத்து வா, தாமதம் செய்தால் தொலைத்து விடுவேன் என்று விரட்டினாள். ஓட்டமும் நடையுமாக முதலாளியை கண்டான் அவன். முதலாளி அம்மா உங்களை உடனே வர சொன்னார், காரணம் எதுவும் சொல்லவில்லை என்றார். மனைவி இப்படி நடந்து கொள்ள மாட்டாளே, என்ன நடந்ததோ தெரியவில்லையே என்று பரபரப்புடன் தன் மாளிகைக்கு வந்தான் காசிம். அவனை பார்த்ததும் அவள், உங்களை கட்டிக்கொண்டு என்ன சுகத்தை கண்டேன்! உங்கள் தம்பி அலிபாபாவின் திறமை உங்களுக்கு வரவே வராது. இதை பாருங்கள், அப்பொழுதாவது உங்களுக்கு திறமை வருகிறதா என்று பார்ப்போம் என்று எரிந்து விழுந்தாள். அவள் கையில் இருந்த பொற்காசை பார்த்தான் காசிம். அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அன்பே, ஏன் கோபமாக இருக்கிறாய்? ஏது இந்த பொற்காசு என்று கேட்டான். உங்கள் தம்பி அலிபாபா விட்டெறிந்தது இந்த பொற்காசு. ஏராளமான பொற்காசுகள் இப்பொழுது அவனிடம் உள்ளன. அவனால் பொற்காசுகளை எண்ண முடியாமல் படியில் அளந்து கொட்டுகிறார். நீங்களும் இருக்கிறீர்களே என்று கோபத்துடன் கத்தினாள் காசிமின் மனைவி. குழப்பம் நீங்காத அவன், சாப்பாட்டிற்கே வழி இல்லாமல் தவிப்பவன் அலிபாபா. படியில் பொற்காசுகளை அளக்கின்றானா? உனக்கு என்ன பைத்தியமா என்று கேட்டான். நடந்ததை எல்லாம் புலம்பியபடியே சொன்னாள் காசிமின் மனைவி. மனைவிக்கு ஏதும் நேரவில்லை, அறிவோடு தான் பேசுகிறாள். தம்பி அலிபாபாவிற்கு எப்படியோ புதையல் கிடைத்து இருக்க வேண்டும் என்று காசிமிற்கு புரிந்தது. கதையை அடுத்த பகுதியில் தொடரலாம். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்.